தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கழகங்களில் இருந்தோ அல்லது காங்கிரஸில் இருந்தோ தான் தமிழகத்திலே அரசியல் தலைவர்கள் வர முடியும் என்ற நிலையை மாற்றி, கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு, தேசியத்துக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தமில்லை என்கின்ற நிலையை மாற்றி, தேசியமும் தெய்வீகமும் இணைந்த ஒரு கொள்கையை கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து அதற்கு தலைவராகி, முதல் முறையாக கழகங்களோ காங்கிரஸோ இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்த பெருமை இன்று மறைந்த கேப்டன் என்று எல்லாரோடும் அன்போடு அழைக்கப்படுகின்ற விஜயகாந்த் அவர்களையே சாரும். தேமுதிக என்கின்ற திராவிடத்திலேயே தேசியத்தை சேர்த்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை ஒரு மிக உச்ச நிலைமைக்கு கொண்டு சென்றவர் மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். அவர்களுடைய மறைவு தமிழகத்திலே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவரது மறைவால் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தாருக்கும், அவரது கட்சி தொண்டர்களுக்கும், அவரது ரசிகர்களுக்கும் பாஜகவுடைய சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா நற்கதி அடைந்து இறைவனுடைய பாதங்களை அடைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறோம். 156 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து திரைப்படத்திலும் ஒரு முன்னணி நடிகராக ஒரு சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் வர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள். 2005 முன்னால் மாறி மாறி கழகங்களே தமிழகத்தில் ஆட்சி புரிய முடியும் என்கின்ற மனநிலைமை இருந்தது. அதை மாற்றி 2005 ஒரு கட்சியை ஆரம்பித்து அது 2016 எதிர்கட்சி பெறுகு அந்தஸ்தை பெறுகின்ற அளவிலே வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரது தொண்டர்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 2 அங்கம் வகித்தவர், இப்போது அங்கம் வகித்து கொண்டிருக்கிற கட்சி அது. வருங்காலத்தில் தமிழகத்தை தேசியம்தான் ஆளும் என்பதற்கு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தவர்களில் மிக முக்கியமானவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள். அவர்களை வணங்கி அவர்களது தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லி தமிழக பாஜக சார்பின் அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம். நன்றி.